ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் ட்ரிக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஒரு சின்ன ஐடியா இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் தான் இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது. நான் ரீசெண்டாக தான் இந்த ட்ரிக்ஸை கற்றுக்கிட்டேன், அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை எத்தனை பேருக்கு இந்த ட்ரிக்ஸ் ஆல்ரெடி தெரியுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களை எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்ருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Here I'll never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be. So அது என்ன ட்ரிக் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி அது என்ன ப்ராப்ளம்க்கு இந்த ட்ரிக் யூஸ் பண்ண போறோம்ங்கறத சொல்லிறேன். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த சின்ன ப்ரெஷ் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குதா, இந்த டேமேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ என்னோடய லாஸ்ட் டெக்லான்சர் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யூஸ் பண்ண அந்த ப்ரெஷ் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகியிருக்கும். அந்த டேமேஜை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரிக் யூஸ் ஆக போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த சின்ன ப்ரெஷ் வந்துக்காக இப்படி டேமேஜ் ஆகுதுன்னு சொன்னால் நாங்கள் ப்ராப்பராக அதை வந்து வாஷ் பண்ணாது, அப்படி இல்லாட்டி ஹார்ட் யூஸ்னால அதில் வந்து அந்த பாயிண்டட் எட்ஜ் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் அது வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகின மாதிரி தான் அந்த கோடுகள் எங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை என்ன மாதிரி பண்ணலாம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அதை வந்து நார்மலான ப்ளெயின் வாட்டரில் எக்ஸஸாக இருக்கிற அந்த பெயிண்ட் எல்லாத்தையுமே கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ ப்ளெயின் நார்மல் வாட்டரில் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேவையானது ஹாட் வாட்டர், நல்ல சுடுதண்ணியாக இருக்கணும், ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சோப், இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம டேமேஜ் ஆன ப்ரெஷ்ஷை நாங்கள் சரி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக அந்த சுடுதண்ணியில் உங்கள் ப்ரெஷ்ஷை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணதுக்கப்புறமா இந்த இப்படி நான் பண்ணுற மாதிரியே அந்த பாயிண்டட் எட்ஜ் வரக்கூடிய மாதிரி அந்த சோப்பில் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த பாயிண்டட் எட்ஜ் வர்ற வரைக்கும் அதை நல்லாவே சோப் அப்ளை பண்ணிக்கோங்க. மறுபடியும் சோப் சுடுதண்ணியில் டிப் பண்ணி அந்த மாதிரி சோப் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே என்னோடய ரெண்டு ப்ரெஷ்லேயும் நான் அந்த சோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு காய வச்சுருக்கணும். ஸோ காய வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஓகே, இப்போ நான் டோட்டலாக ஒரு 3 ஹவர்ஸுக்கு இந்த ரெண்டு ப்ரெஷ்ஷையுமே காய வச்சு எடுத்துட்டேன். ஸோ காய வச்சதுக்கப்புறமா இது வந்து இப்படி நல்லா ஹார்டாக தான் இருக்கும் இந்த ப்ரெஷ். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா, ஒரு ப்ளெயின் நார்மல் வாட்டரில் நம்ம காய வச்ச அந்த ப்ரெஷ்ஷை அந்த சோப் போகிற அளவுக்கும் கழுவி எடுத்துடணும் நல்லா. ஸோ அந்த சோப் போகிற அளவுக்கும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு ப்ரெஷ்ஷை கழுவி துடைச்சி நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கழுவி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும், முன்னாடி இருந்ததை விட இப்போ அந்த பாயிண்டட் டச் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கிறதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து முன்னாடி டேமேஜ் ஆன நேரம் நமக்கு இருந்தது. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு ஸ்லிம்மான கோடு வந்து எனக்கு கிடைக்குதுன்றதை பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் Thanks for watching. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me if I yelled. It's so cold outside. I'm alone, I'm alright. It's so cold outside. I'm alone.